திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மூன்றாவது முறையாக தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரராகவனிடம் கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை. வணக்கம் ராஜா. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி, தமிழக ஆந்திர எல்லை பகுதிகளிலும் சுற்றுப்புற கிராமங்களிலும் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் பாலாற்றில் தொடர்ந்து இரண்டாவது மூன்றாவது முறையாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கானது ஆந்திர அணைகள், குறிப்பாக ஆந்திர அணைகள் நிரம்பி ஆந்திரா தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியில் உள்ள ஆந்திர அணை கட்டிய ஆந்திர அரசால் கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகள் நிரம்பி அந்த பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு தமிழகம் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஆம்பூர் அடுத்த பச்சகுப்பம் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள அங்குள்ள தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் மூன்றாவது முறையாக அந்த தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் செல்ல வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் அந்த சுற்றுப்புற ஆம்பூர் குடியாத்தம் செல்லக்கூடிய அழிஞ்சிகுப்பம், கொத்தகுப்பம், ரெட்டிமங்குப்பம், மேல்பட்டி, வளத்தூர், செம்பேடி உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயணம் செய்யக்கூடிய, அதாவது தொழிற்சாலைகளுக்கும் பள்ளிகளுக்கும் செல்லக்கூடிய வாகனங்கள் தடைப்பட்டு முற்றிலுமாக போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளது.